அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்னர்ஸ் தொடர்பான ஆர்டிகல்ஸ் தொடர்பான விஷயங்களை பார்க்க போறோம். கவர்னர்ஸ் தொடர்பான என்னென்ன ஆர்டிகல் இருக்கு, எந்தெந்த ஆர்டிகல் கவர்னருடைய தொடர்புடையது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான கோடு வேர்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஆர்டிகல் 153, ஆர்டிகல் 153, இந்த 153 ஆர்டிகல் எதோட தொடர்புடையது அப்படின்னா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட், கவர்னர் ஆஃப் ஸ்டேட் மாநில ஆளுநர் அப்படின்றத குறிப்பிடுற விதி எது அப்படின்னா, 153 குறிப்பிடுது அப்படின்னா, மாநில ஆளுநரை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில ஆளுநர் இருப்பார் அப்படிங்கிறத குறிப்பிடுற விதி எது அப்படின்னா, 153. 153 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில ஆளுநரை குறிப்பிடுகிறது. அடுத்த விதி பார்த்தீங்க அப்படின்னா, 154. 154 இந்த விதி 154 என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்னருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி, கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி 154 சொல்லுது. கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் நிர்வாக அதிகாரங்களை பற்றி 154 குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 155. இந்த ஆர்டிகல் 155 எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநருடைய நியமனம், ஆளுநருடைய நியமனத்தை குறிப்பிடுறது ஆர்டிகல் 155. அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, 156. இந்த ஆர்டிகல் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஆளுநருடைய பதவி காலம் எவ்வளவு நாள், ஆளுநருடைய பதவி காலம் எப்படி, அதை பற்றி எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா, 156 ஆளுநருடைய பதவி காலம், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸை பற்றி 156 சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, 157. இந்த 157 எதை ரெஃபர் பண்ணது அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் ஃபார் கவர்னர், ஆளுநருடைய தகுதிகள் என்ன, ஆளுநர் அப்படின்னா அவர் என்ன தகுதியில் இருக்கணும், அவருக்கு வயது என்ன இருக்கணும், அவர் யாராக இருக்கணும், என்னென்ன பதவிகள் இருக்கக்கூடாது, இதை பற்றியெல்லாம் எது ரெஃபர் பண்ணது அப்படின்னா, 157 குவாலிஃபிகேஷன், ஆளுநருடைய தகுதிகளை பற்றி 157. அடுத்து ஆர்டிகல் 158. இந்த 158 என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிஷன் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ், ஆளுநருடைய அலுவலக நிபந்தனைகள், ஆளுநருடைய ஆஃபீஸ் தொடர்பான விஷயங்களை 158 சொல்லுது. கண்டிஷன் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ், ஆளுநருடைய அலுவலக விவரங்களை பற்றி, நிபந்தனைகளை பற்றி எது சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 158 சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, 159. 159 எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவுத் ஆர் அஃபர்மேஷன் பை த கவர்னர், அவுத் ஆர் அஃபர்மேஷன் பை த கவர்னர், ஆளுநருடைய பதவி பிரமாணம், அது தொடர்பான விஷயம், பதவி பிரமாணம் அல்லது ரகசிய காப்பு பிரமாணம் அப்படிங்கிறத பற்றி 159 ஆர்டிகல் வந்து சொல்லுது. ஆர்டிகல் 160. இந்த 160 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்னர், டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்னர், அத்தியாவசிய காலங்களில் ஆளுநருடைய பணிகள் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுது சரிங்களா. அத்தியாவசிய காலங்களில் ஆளுநருடைய பணிகளை பற்றி இந்த 160 சொல்லுது, அத்தியாவசிய காலங்களில் ஆளுநரின் பணிகள். ஆர்டிகல் 161. இந்த 161 என்ன சொல்லுது அப்படின்னா, கிராண்ட் பர்டன்ஸ் பவர் ஆஃப் கவர்னர், கிராண்ட் பர்டன்ஸ் பவர் ஆஃப் கவர்னர், ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரம், மன்னிப்பு அதிகாரம் தொடர்பான விஷயங்களை 161 சொல்லுது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடண்ட்டுக்கும் மன்னிப்பு அதிகாரங்கள் தொடர்பாக இது 72 சொல்லும். இவருக்கு வந்து 161 வந்து எதிர பொறுப்புனது அப்படின்னா, ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரம். ஜனாதிபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 72 வந்து மன்னிப்பு அதிகாரத்தை சொல்லும். அடுத்த ஆர்டிகல் 162. இந்த ஆர்டிகல் எதை சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் மாநிலருடைய நிர்வாக அதிகாரத்தை அதிகரிக்கும் அதிகாரம், மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை அதிகரிக்கும் அதிகாரத்தை பற்றி 162 சொல்லலாம். நேரத்தால் பார்த்தீங்க அப்படின்னா, 153 162 வரைக்கும் கவர்னர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். இந்த ஆர்டிகல்ஸை வந்து எப்படி வந்து நம்ம என்னென்ன நினைவு வச்சுக்கிறது, அதுக்கான மிமோனிக்ஸ் அல்லது கீவேர்டு என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆளுநருக்கான கீவேர்ட்ஸ், ஆர்டிகல்கான கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னர், கவர்னர்,
ஈட் பண்ணுறாரு, கவர்னர் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு கவர்னர் ஈட்டிங் அப்படின்னு கவர்னர் ஈட் பண்ணுறாரு. ஈட் பண்ணிட்டு அவருடைய குவார்டர்ஸ்க்கு வர்றாரு. ஈட் பண்ணிட்டு அவருடைய குவார்டர்ஸ்க்கு வந்து அங்கே இருக்க கோடி பேருக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வந்து அங்கே இருக்க கோடி பேருக்கு மன்னிப்பு வழங்குறாரு. சரிங்களா, கவர்னர் ஈட் பண்ணிட்டு அவருடைய குவார்டர்ஸ்க்கு வந்து கோடி பேருக்கு மன்னிப்பு வழங்குறாரு. இதான் வந்து கவர்னருடைய ஆர்டிகல்ஸ்க்கான கோடு வேலை. கவர்னர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஞாபகம், கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வந்து கோடி மன்னிப்பு வழங்கியிருக்காரு. இந்த கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வந்து கோடி மன்னிப்பு வழங்கினார் அப்படின்னு பார்த்தோம். அதோட எக்ஸ்பான்ஷனை பத்தி பார்ப்போம். ஆர்டிகல் 153 இது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுது. 154 அந்த ஈட் பண்றாரு அப்படின்னு சொல்றோம், அதுல இருக்க இ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கறத குறிக்கிறது. இதுல இருக்க ஈட்ல இருக்க ஏ இது என்ன சொல்லுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட், ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட். அதுல இருக்க டி எதை சொல்லி ரெஃபர் பண்ண, ஈட் அதுல இருக்க டி வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டேர்ம் ஆஃப் ஆபீஸ், டேர்ம் ஆஃப் ஆபீஸ். அதுல இருக்க ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வர்றாரு அப்படிங்கிறத குவாலிஃபிகேஷன் அப்படின்னு. சரிங்களா, ஸோ அப்போ 153 இருந்து 157 வரைக்கும் பார்த்துருக்கோம். 153 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வர்றாரு, எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்பாயின்மெண்ட்டு டி ஃபார் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், குவார்டர்ஸ் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன், இ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஏ அப்பாயின்மெண்ட்டு, டி அப்படின்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், குவார்டர்ஸ்க்கு அப்படின்னா குவாலிஃபிகேஷன். குவார்டர்ஸ்க்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கோடி மன்னிப்பு வழங்குறாரு. அதுல இருக்க அந்த 158 சி அப்படிங்கிறது இதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ், கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ். அதுல இருக்க ஓ எதை சொல்லுது அப்படின்னா அவுத் ஆர் அஃபர்மேஷன், அவுத் ஆர் அஃபர்மேஷன். கோ டி அந்த டிஐ எதை சொல்லுது அப்படின்னா டிசார்ஜ் ஆஃப், டிசார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டிசார்ஜ் ஆஃப் கவர்னருடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படி சொல்லுது. 161 அந்த கோடி மன்னிப்பு அப்படிங்கிறது, அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது மன்னிப்பு அதிகாரம் அப்படிங்கிறத டைரக்டர் வரும். சரிங்களா, ஸோ கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வந்து கோடி மன்னிப்பு வழங்கினார். அப்படி வரிசை ஆர்டிகல் எழுதிட்டீங்க அப்படின்னா 161 வரைக்கும் ரெகுலராக என்ன சொல்லலாம் போட்டுலாம். எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் ஆளுநர் தொடர்பான ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து மேத்ஸில் பாடங்களை கேட்குறாங்களோ அல்லது அந்த குறிப்பிட்ட ஆர்டிகல் கேட்டாலும் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். கவர்னர் ஈட் பண்ணிட்டு குவார்டர்ஸ்க்கு வந்து கோடி மன்னிப்பு வழங்கியிருக்கார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.